நான் உங்களை தாங்குவேன். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன். யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் கர்த்தர் சொல்ல, நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன், நான் உங்களை தாங்குவேன். தாங்குவாங்கன்னு நீங்கள் நம்பினவங்கெல்லாம் ஒருவேளை தாங்காமல் போயிருக்கலாம், தாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தாங்குவேன். எனக்கு வேதத்தில் பிடித்த வசனங்களே இதுவும் ரொம்ப பிடித்த ஒரு வசனம். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுதியில் நான் போய் கொண்டிருந்த சபையில், நான் என்ட்ர ஆன உடனே அந்த சர்ச்சில் பில்லரில் எழுதி போட்டிருக்கோம் இந்த வார்த்தை, நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். ஃபுல் வசனம் எழுதி போடாமல் இதை மட்டும். எனக்கு அந்த வசனம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த வசனம் என் மனசில் அப்படியே ரொம்ப அழகாக பசுமரத்தாணி போல் பதிஞ்சு விட்டது. உங்கள் இருதயத்திலும் இந்த வார்த்தை பதிந்தால் நலமாயிருக்கும். நான் உங்களை தாங்குவேன், இந்த இக்கட்டான சூழலிலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்பு வைப்பேன். இந்த வார்த்தையை உங்கள் மனசுலையும் நீங்கள் நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த வார்த்தை உங்களை ஆற்றும் தேற்றும் பலப்படுத்தும். நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படிங்கிறத லேசாக சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஏசாயா 46 ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1:2 பேல் பணியும் நேபா குனியும், என்ன ஒரு ரைமிங், அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். அதாவது பாபிலோனின் தெய்வங்கள் நேபா, பேல், இந்த தெய்வங்களெல்லாம் அங்குள்ள மக்கள் சுமந்துட்டு போவாங்க. நம்ம ஊர்லெல்லாம் தெரியும், இந்த சப்பரம் தூக்கிட்டு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, சாமியை தூக்கிட்டு சுமப்பாங்க. அதாவது சாமினா அது நம்மளை சுமக்கணும். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் பார்த்த இந்த பேலும் நேபாவும் மக்களாலே சுமந்து செல்லப்பட்டது, மக்களாலே பாதுகாக்கப்பட்டது. ஏன்னா அது சிறைப்பிடிச்சிட்டு போகிறதுக்கும் ஆட்கள் வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலைகள்லாம் கடத்திக்கிட்டே போயிடுறாங்க இல்லையா, சாமி சிலையெல்லாம் பூட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தேன், சாமிக்கே மாஸ்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க கொரோனா டைம், அவருக்கு இதான் அட்டாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம ஜனங்கள் என்ன ஒரு அறிவாளிகள் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சாமிகள் அல்லது தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் ஒரு நாளும் ஒன்று சுமக்காது, நீ தான் அதை சுமந்துட்டு அலைகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் அந்த இடத்துல 7வது வசனங்களை சொல்கிறாரு. அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதின் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள், அங்கே அது நிற்கும், அது தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை, அதாவது அவனை தப்புவிக்கிறது இல்லை. கத்தர் சொல்கிறாரு, நானே கத்தர், நான் ஒருவரே கத்தர், நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. இதற்காகத்தான் கர்த்தர் அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படி சொல்றார், நீ சுமக்க வேண்டியதில்லை, தெய்வம் உன்னை சுமக்கும். நீ தப்பு வைக்க வேண்டியதில்லை, தெய்வம் உன்னை தப்பு வைக்கும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு கமெண்ட் அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றார். அதனால தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் சொல்றாரு, நீ தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை தாங்கினேன். நாம நினைக்கிறோம் அம்மாவுடைய கர்ப்பப்பையில தான் நம்ம தாங்கணும்னு. எத்தனை பேருக்கு கர்ப்பப்பை வீக்கு தெரியுமா, அந்த கரு தங்க முடியல. என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஐயா, அந்த கர்ப்பப்பையில் கிட்டத்தட்ட 3 கிலோ 3.5 கிலோ உள்ள ஒரு குழந்தைய ஆண்டவர் தாங்கி பிடிச்சார். அதனால தான் நீங்களும் நானும் கர்ப்பத்தில் உருவானோ வெளியில் மனுஷனாக பிறந்து வளர்ந்துட்டுருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னார், அந்த கர்ப்பத்தில் நீ உருவான நாள் முதல் நான் உன்னை தாங்கினேன், இனியும் நான் உன்னை தாங்குவேன். எவ்வளோ அழகான ஒரு தெய்வம். பிறக்கும்போதே நம்மை தாங்கினவர், பிறக்கு முன்னே நம்மை தாங்கினவர், முதிர் வயது வரைக்கும் அப்படி தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். போகட்டும், நான் இப்போ விஷயத்துக்கு வர்றேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தாங்குவேன். ஏதோ உன் தாயின் கர்ப்பத்தில் மாத்திரம் நான் தாங்கினவர் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை தாங்குவேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம், கர்த்தர் யாரை தாங்குவார், கர்த்தர் ஒரு மனுஷனை தாங்குவாரானால் அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 17வது வசனம் 37:17 அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார், நீதிமான்களையோ கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை தாங்குவேன். அடுத்த கேள்வி, யாரை தாங்குவார்? அதற்கு ஒரு பதில் இதோ,
நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறார். யார் நீதிமான், யார் நீதிமான், அதை குறித்து நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம், சரிங்களா? அப்புறமா அவர் எப்படி தாங்குவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு இடத்துல ஒரு ஆள் கேட்டாங்க, இங்கே இருக்கிற நீதிமான்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. உடனே எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் தான் அப்படி நடந்துச்சு. இங்கே இருக்கிற நீதிமான்கள்லாம் கை தூக்குங்கன்னு யாராலையும் தூக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷை. நீதிமான் அப்படின்னா நல்லவன் அர்த்தம், சரியா? இங்கே இருக்கிற நல்லவங்க யார், யாருக்கும் கை வரல, வராது. ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஆனால் ஒரு காரியம் கவனிங்க, நம்ம நீதிமானாக்குறவர் கர்த்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. உலகத்தில் சிலர் நான் எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய நீதிமான் தெரியுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் பாருங்களேன், யோபுவின் புஸ்தகம் 15:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படியானால் வேத வசனத்தின்படியே நம்ம பார்ப்போம்னா, இந்த உலகத்தில் பிறந்த யாரும் நீதிமானாக இருப்பது அரிது, நீதிமானாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் யாரை தாங்குறாரு, நீதிமான்களை தான் தாங்குறாரு. ஐயோ, நீதிமான் ஆக முடியாதா? தொடர்ந்து வர்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தையும் சொல்கிறேன், யோபு 11:2, ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ, வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ. சிலர் வாயிலேயே வடை சுடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆயில் கிடையாது அவங்க வீட்டில், வாயிலேயே எல்லாத்தையும் வேலையை முடிச்சிருவாங்க. அப்படி பேசுகிறத பார்த்தா அப்படியே ஐயோயோ, பரலோகத்துலேருந்து நேரடியாக அப்படியே பாயிண்ட் டு பாயிண்டில் இறங்கி வந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி தங்களை நீதிமானாக காட்டுறவங்கெல்லாம் உண்டு. அதனால் ஒருத்தர் நீதிமான் ஆகிட முடியாது, சரியா? ரொம்ப பேசுவாங்க, நீதிமான் கிடையாது. அடுத்தது ரோமர் 3:20 பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் வாரந்தோறும் உபவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஐயோயோ ராத்திரி ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறேன், காலையில் சர்ச்சில் வந்து உட்காந்து தூங்குவேன். நிறைய ஜென்மங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. கேட்டால் காலையில் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களா ராத்திரி ஃபுல்லாக, ஆனால் காலையில் ஆராதனை வந்து கொட்டாய விட்டு தூங்கிட்டு இருக்கோம், நான் தட்டி தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கும், ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களோ தெரியல. போகட்டும், கவனிங்க, இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஃபுல் ப்ரேயரு ஃபுல்லாக, அப்போ தான தர்மம் என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, எல்லாம் செய்வாங்க. ஹலோ, எல்லா கிரியைகளையும் அல்லது தான தர்மங்கள் பல கிரியைகள் செய்ய வேண்டியதுதான், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆனால் அந்த கிரியைகளினாலே ஒருவன் நீதிமானா? கிடையாது, கிரியைகளினால் அல்ல. அப்போ ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாக முடியும்? கர்த்தர் உங்களை சப்போர்ட் பண்ணணும்னா, கர்த்தர் நீதிமான்களை தான் தாங்குகிறார். அப்போ உங்களை சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் நீதிமானா இருக்கணும். இப்படியெல்லாம் கிரியை செய்கிறனால நீதிமான் இல்லைங்கிறீங்க, ரொம்ப பேசினா நீதிமான் இல்லைங்கிறீங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்த யாருமே நீதிமான் இல்லைங்கிறீங்க. அப்போ யார் தான் நீதிமான், எப்படி தான் நீதிமான் ஆகிறது? இதோ ஒரு ரெண்டு வழி இருக்குது, அந்த ரெண்டு வழியை சொல்கிறேன். ஒன்று, கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் என்றைக்கு மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறோமோ அப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். ரோமர் 3:23-24 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 3:23-24, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்படி போட்டிருக்கு. அடுத்த வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கரங்க தட்டி கத்திற்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமான் ஆக முடியாது, உண்மை. கிரியைகளினாலே நீதிமான் ஆக முடியாது, ரைட்டு. ரொம்ப வாய் பேசி அப்படியே தங்களை நீதிமானாக காமிச்சு நீதிமான் ஆக முடியாது, ரைட். அப்படியானால் நீதிமான் ஆகிறதுக்கு வழியே இல்லையா? இருக்குது. என்ன வழி? இலவசம், அவருடைய கிருபையினாலே. வா, என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. கிருபைன்னா தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற இரக்கம். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு, அதனால நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த பூமியில் உங்களுக்காய் எனக்காய் மனிதனாய் பிறந்தார். தன்னுடைய 33.5 இயேசு நம் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய உடம்பில் இல்லாமல் கடைசி சொட்டு வரைக்கும் இந்த பூமியில் சிந்தினார், மரித்தார், 3rd நாளில் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது
அந்த கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் அந்த மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க. 18:9 ஒரு சம்பவம் இருக்கிறது. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். 13 இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ரெண்டு பேர் வராங்க சர்ச்சுக்கு. அதில் ஒருத்தன் பரிசெயன், ஒருத்தன் நாயக்காரன். இந்த பரிசெயன்றவன் வந்து ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறவன், அதாவது ஆண்டவருக்கு அடுத்த வீட்டுக்காரன் மாதிரி அவ்வளவு, அதாவது அவர் கை கழுவுறதுலேருந்து முகம் கழுவுறதுல வரைக்கும் ஐயோயோ அவங்ககிட்ட கொரோனா வரவே வராது, ஏன்னா எப்பவும் கையை காலம் கழுவிட்டே இருப்பான். அவ்வளவு சுத்தம், தங்களை ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க. அவங்க வெளியில் போனால் நீங்களாவது வாய்க்கு இப்போ மாஸ்க் போடுறீங்க, அவன் கண்ணுக்கே மாஸ்க் போட்டுட்டு போவான், ஏன்னா பார்க்குற காட்சினால் தன்னோட இருதயத்தை தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழக்கூடியவன் தான் பரிசெயன். அதாவது வீட்டில் இருக்கிற அரிசியிலேருந்து பருப்புலேருந்து ஜீரகத்துலேருந்து கடுகுலேருந்து எல்லாத்துலேயும் தசம்பாவம் கொடுப்பான். என்ன ஒரு ஒழுங்கு பாருங்களேன், இவ்வளோ அழகுப்பா, பாவமே செய்ய மாட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவு நல்லவன். அதனால அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஒரு நீதிமான். எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க, அவனும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். அவன் சர்ச்சில் வந்து நிற்கிறான், நின்று ஜோம் பண்ணுறான். நின்று ஜோம் பண்ணும்போது ஒரு பெரிய பெருமை. நான் சில ஆட்களை பார்த்துருக்கிறேன், சிலர் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டாலே அவங்கள அறியாமலே ஒரு பெருமை வந்துடும், பாஸ்டருக்கு மேலே போயிடுவாங்க. ஏன்னா பாஸ்டர் கூட இப்படி கிடையாது, பார் அவங்கள பிசாசி சிலச்சமே தூண்டி விட்டுருவான், நீ என்ன அழகாக தசம்பாவம் கொடுக்குற, நீ என்ன அழகாக ஜெபிக்கிற, நீ உன்ன மாதிரி யாருமே சபையில் கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் சில ஆட்களை பார்த்துருக்குறேன், பாம்போல் இருப்பாங்க சர்ச்சைக்கு வந்து, அப்புறமா கொஞ்சம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்து கொஞ்சம் ஜெபிக்கிறவங்களாம் மாறணுன்னா தலைகால் புரியாமல் ஆடுவாங்க, அப்படியே உசியா ராஜா மாதிரி அப்படியே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு மே போயிடுவாங்க. அந்த அதாவது நம்ம சில நல்ல காரியங்கள் செய்யணும், தப்பு கிடையாது, ஆனால் செஞ்சுக்கிட்டு பெருமையில் வாழ்ந்துடக்கூடாது. இவனும் அப்படி தான், நான் இவ்வளோ காரியங்களை செய்கிறேன்னுட்டு பெருமையாக நின்றுட்டு, ஆண்டவரே நமக்கு தெரியும் நான் வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய இறக்கத்துக்காக பரிசுத்தத்துக்காக கெஞ்சணும், அல்லது ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும். ஆனால் இவர் வந்து நேராக ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். நான் என் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயக்காரனை போல் அல்லாததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறான். இவர் ரொம்ப திமிரில் இவனுக்கு. சிலருக்கு தங்களை குச்சி பெருமையாக சொன்னால் கூட பரவாயில்ல, பக்கத்துலக்குன்னு ஒரு குத்து குத்திக்கிட்டு சொல்லுவாங்க, வர அவனை போல நான் இல்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் தன்னை பெரிய நீதிமானாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போது ஆயக்காரன் ஆண்டுடைய சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுற டைம் வருது. அவன் என்ன ஜெபிக்கிறான் பாருங்களேன், 13 ஆயக்காரன் தூரத்தில் நின்று, இவன் வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டான், ஆல்டர் பக்கத்திலே வந்துட்டான், புல்பீட்டு பக்கத்திலே வந்து நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப தைரியம், நம்ம நிறைய நல்ல காரியம் செஞ்சுருக்கோண்டு. ஆனால் அந்த ஆயக்காரனுக்கு தெரியும், நான் ஒரு பாவி. அவன் என்ன பண்ணுறான், தூரத்தில் நின்று தன்னுடைய கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். என்ன ஒரு அழகான வார்த்தை. அதாவது மனுஷனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, பாவ உணர்வு இன்னைக்கு எவனுக்குமே இல்லை, எவளுக்குமே இல்லை. நான் தப்பு செஞ்சிட்டேன், தேவ சமூகத்தில் கூட இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு துணிகரமாக வந்து உட்காந்துருக்குறாங்க. என்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வந்து தேவ சமூகத்தோட இரக்கத்துக்காய் கெஞ்சுக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் நீதிமான் ஆகிறோம். மறந்துடக்கூடாது, சும்மா சர்ச்சைக்கு வர்றதுனால நம்ம நீதிமான் ஆகிட முடியாது. இன்னைக்கு அப்படி தான் சில தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது 14 ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். நான் மீண்டுமாய் சொல்கிறேன், யார் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனான் பார்த்தீங்களா, ஆண்டவரே என் மேலே கிருபையாயிருன்னு கேட்டான் பார்த்தீங்களா, நான் ஒரு பாவிதான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் பார்த்தீங்களா, அவன் தான் நீதிமானாக போனான். மீண்டுமாய் வாசிக்கிறேன், ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்முடைய வேற எந்த காரியத்தினாலேயும் அல்ல, அவருடைய கிருபையினாலே. அந்த கிருபை எப்போ கிடைக்கும்னா அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கிடைக்கும். இப்ப கவனிங்களே, கர்த்தர் நீதிமான்களையோ என்ன செய்கிறாரு, தாங்குகிறார். இப்போ ரெண்டு பேர்ல யார் நீதிமான் ஆயிட்டா தெரியுமா, ஆயக்காரன். ஆண்டவர் ஆயக்காரனுக்கு இங்கேயே ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு,
நீங்க வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவன் அல்ல இவனே நீதிமான். யாருக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்றாரு? யார கத்தை தாங்குகிறார்? புரியுதா? நீதிமான்களையோ கத்தை தாங்குகிறார். யார் நீதிமான்? தேவ சமூகத்தில் நான் பாவின்னு ஒத்துக்கொள்கிறவன் நீதிமான். யாரெல்லாம் தன்னை பாவின்னு அறிக்கையிடுறாங்களோ ஒத்துக்கொள்கிறாங்களோ அவர்கள் தான் நீதிமானாக மாற முடியும். நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன்னே, லூக்கா 19:7 வாங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். சகைய வீட்டுக்கு ஆண்டவர் போனோன்னா எல்லாரும் சுற்றி பேசிக்கிறாங்க, ஐயோ பாவி வீட்டுக்கு போயிட்டார், பாவி வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் அந்த பாவி என்ன தெரியுமா செஞ்சான்? ஆண்டுகிட்ட அறிக்கையிட்ட, ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தினையாக திருப்பி கொடுத்தேன், சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு குற்ற உணர்வடைந்து, பாவ உணர்வடைந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தன்னை நீதிமானாக்கி கொண்டான். இப்போ எல்லாரும் அப்படி பேசுகிறாங்க 7 அவன் பாவின்னு. ஆனால் 8 பாருங்கள், அவன் அறிக்கை செஞ்சு முடித்த உடனே 9 ஆண்டவர் அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அடுத்த வார்த்தையை கவனிங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். சுற்றி நிற்கிறவன்லாம் யார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு தான் மட்டும்தான் குமாரன் நினச்சிட்டு இருக்கிறான், நாங்கள் மட்டும்தான் ஆபிரகாமின் பிள்ளைகள் நினச்சிட்டு இருக்கிறான், இவன் பாவின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அங்கே சப்போர்ட் பண்ணுறார் பாருங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். அல்லேலூயா. என்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அறிக்கையிடுகிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீங்களோ, அன்று முதல் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கவனிங்களேன், லூக்கா 7:50 அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இந்த ஸ்திரீ யார் தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க அவள் பாவியான ஸ்திரீ, எல்லாரும் அவளை பாவின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அவள் இயேசுடைய பாதத்தில் வந்து முத்தம் செய்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். எதுக்கு? இயேசு நாட்டை ஏதோ கடன் வாங்கியிருந்தாளா? கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை, அவள் பாவ உணர்வடைந்து, ஆண்டவரே நான் பாவி தான், நீங்கள் மட்டும்தான் என்னை மன்னிக்க முடியும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வருகிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு 48 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இனி அவள் பாவி கிடையாது, இனி அவன் நீதிமான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால. பாருங்கள் அந்த 47 வந்தீங்கன்னா, அங்கே சீமோன்றவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே ஒரு பாவியான ஸ்திரீ உன்னுடைய காலை தொட்டுக்கிட்டு இருக்கிறாளே சே அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், நான் உனக்கு சொல்லுகிறேன் சீமோனே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை பார்த்து சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை கத்தர் விட்டு கொடுக்கல, அவள் இடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாள். என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறாள், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. சீமோன் தான் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்கிறான், அன்பு இல்லாமலாம் கூப்பிட்டான். ஆனால் கத்தர் பாருங்கள், அவனை கூட டம்மி பீஸாக்கி இந்த இடத்துல குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீதிமானாக இருந்த அந்த ஸ்திரீயை தாங்குகிறார் தன்னுடைய வார்த்தையினாலே. உங்களையும் கத்தர் தம்முடைய வசனத்தினாலே தாங்குவார், தெய்வீக சமாதானத்தினாலே தாங்குவார், குற்றமற்ற மனசாட்சியை தந்து உங்களை தாங்குவார். நான் உங்களை தாங்குவேன். யாரை தாங்குவார்? நீதிமான்களை தாங்குவார். யார் நீதிமான்? யாருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க தான் நீதிமான். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களா? பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, ஆனால் எல்லாரும் நீதிமான்களா இல்லை. ஒரிஜினலாக நீதிமான்கள் யாருன்னா, குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். என்றைக்கு அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவினார், என்றைக்கு அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தாரோ அன்றிலிருந்து நாம் நீதிமான்கள். இப்போ கேட்குறேன், நீங்கள் நீதிமானா? கவுனிங்க, நான் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், அக்கா என்ன சொல்லி தராங்களோ சண்டே கிளாஸில் அதை அப்படியே சொல்லுவேன், ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை மன்னியும், பெற்றோருக்கு இனிமேல் கீழ்ப்படிந்து நடப்பேன், ஆமேன், முடிஞ்சு போச்சு. பாருங்கள் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போகிறதும் வருது, அது 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 என்னுடைய உள் மனசுலேருந்து நான் ஒரு நாளும் தெய்வ சமூகத்தில் என் பாவத்தை அறிக்கையிடலை. அன்றைக்குள்ள கதைக்கு அக்கா சொல்லும்போது அப்படி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, ஆமேன், இனிமேல் நான் இப்படி நடப்பேன் அப்படின்னு எதாவது போயிடுவேன். என்னுடைய 10 படிக்கும்போது நான் இஷ்டம் போல் அலைய ஆரம்பிச்சிட்டேன், சண்டே கிளாஸுக்கும் போகலை, சர்ச்சைக்கும் போகலை. 12 படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு அந்த மீட்டிங்கில் நான் உட்காந்துருக்கும்போது கத்தர் என்னோட பேசுகிறார். நான் அந்த மீட்டிங் போனது ஜாலியாக சும்மா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக போகலாம் அப்படின்னு போய் உட்காந்துருந்தேன். ஆனால் கத்தருடைய ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். பாருங்கள், அந்த வார்த்தைகள் என்னை தொட ஆரம்பிச்சது, என்னை குத்த ஆரம்பிச்சது. நான் பாவி என்பதை உணர்ந்தேன்,
எத்தனையோ பாவங்கள், ரகசிய பாவங்கள். வெளியில் பார்த்தா நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படி நான் நல்ல பிள்ளை, ஆனால் எனக்கு தான் தெரியும் என் வாழ்க்கையினுடைய அந்தரங்கம், எனக்கு தான் தெரியும் என் மனசாட்சி என்னை குத்துறது. ஆனால் அன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள், அந்த மீட்டிங் முடியும் போது சொன்னாங்க, எல்லாரும் இன்றைக்கி உங்கள் பாவத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கே நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற முடியும், இயேசு தம்முடைய ரத்தத்தால் கழுவி உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார். அப்படியே சின்ன பிள்ளையாக நான் விசுவாசித்தேன். பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் கதறி அழுதேன். நான் அப்படி அவ்வளோ சீக்கிரம் அழக்கூடிய ஆள் கிடையாது. நான் சிரிக்கிறத ரொம்ப விரும்புகிறவன், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறவன். நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன். ஆனால் அன்றைக்கு என்னை அறியாமலே உட்காந்து அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் மனசில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா பைபிளில் பட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, நீதிமானுக்கு எல்லாம் உண்டு. நீதிமான கத்தர் சப்போர்ட் பண்ணுவார், நீதிமான கத்தர் தாங்குவார். எனக்கு கத்தருடைய சப்போர்ட்டே இல்லை. ஏன்னா நான் நீதிமானாக இல்லை, என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படலை. நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் நீதிமானாக இல்லை. அன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பாவத்தை தான் சொல்லிகிட்டே இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பாருங்கள், என் கண்ணு முன்னால் ஒரு 16 mm ஸ்க்ரீனில் அப்படியே படமாக ஓடுது. சின்ன வயசுலேருந்து ரப்பர் திருடினது, பென்சில் திருடினது, இதெல்லாமா காட்டுவார் ஆண்டவர்? அவ்வளோ பயங்கரமாக அவர் ஜிபியில் பதிய வச்சுருக்கிறார் போல், எல்லாத்தையும் காட்டுறாரு. அது ஒவ்வொன்றா வர வர நானும் சொல்லி, ஆண்டவரே அது பண்ணியும், இதை பண்ணியும், இதை பண்ணியும், அதை பண்ணி, நான் செஞ்சதை பண்ணியும், இதை பண்ணியும், ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி எவ்வளோ நேரம் அழுது ஜெபம் பண்ணேன்னு எனக்கே தெரியலை. அந்த மீட்டிங்கில் ஒரு பாட்டு பாடினாங்க, அது பாடாமல் இருந்தால் இன்னும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே வந்திருப்பேன் போல். அதுக்கப்புறம் தான் எனக்கு சுய உணர்வு வருது. அதுக்கப்பிறகு நான் ஜெபத்தை முடிக்கிறேன். முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். என் மனசுலேருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கி போனதை உணர்ந்தேன். ஒரு பெரிய தெய்வீக சந்தோஷம் எனக்குள்ளே வந்ததை உணர்ந்தேன். அன்றைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற நீதிமான்கள் எத்தனை பேர் உண்டு? இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன், சர்ச்சுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி விசுவாசியானீங்க? அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப நாளாக தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டேன். ஒரே ஒரு நாள் பக்கத்து வீட்டில் அந்த கூட்டம் நடந்தது, நான் போனேன், அங்கே எனக்கு ஜெபம் பண்ணாங்க, அன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதியாக தூங்கினேன். அதுலேருந்து ஒரு முடிவு எடுத்தேன், இனி சபைக்கு வந்தால் நம்ம டெய்லி நல்லா தூங்கலான்னு. ஸோ சபையிலையும் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கிறேன். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நல்லா தூங்குறேன் பாஸ்டர் இப்போ. அதுலேருந்து அவங்க விசுவாசி ஆகிட்டாங்க. அது ஞானசானம் எடுத்தாச்சு. ஏன்னா ஞானசானம் எடுக்கலைன்னா அந்த வந்த தூக்கம் திருப்பியும் கிடைக்காமல் போயிடக்கூடாது. அதனால் அதை சேவ் பண்ணிக்கிறதுக்காக கவனிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால் நான் சர்ச்சைக்கு வரேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இது இல்லை ரட்சிப்பு, ஏதோ ஒரு நன்மை கிடைச்சது, அதனால் நான் சபையில் இன்றைக்கி விசுவாசியாக இருக்கிறேன். நோ, இன்றைக்கி சபையில் முக்கால்வாசி வேற கேளுங்களேன், ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு கேட்டால் இதைத்தான் சொல்லும். சொப்பனம் கண்டு ராத்திரி ஒரே கட்ட சொப்பனமாக வரும். ஜோமனக்கப்புறம் எல்லாம் சரியாக போச்சுது. கத்திருக்கு ஸ்தோத்திரம், நான் அன்னையிலேருந்து விசுவாசி ஆகிட்டேன். ஐயா, நீ நீதிமான் ஆகணும். கத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபுல் சப்போர்ட்டுன்னு இருக்குது, சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, ஏங்க பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்றாங்க. சரின்னு நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு வைங்க. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்? 1000 or 2000 சப்போர்ட் பண்ணுறேன் வைங்க. இதே இது என் பிள்ளைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவளுக்கு 60000 ஒரு காலேஜ் ஃபீஸு. யார் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னா அவளுக்கு 2000 கொடுப்பேனா அல்லது 60000 கட்டுவேன்னா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் நீதிமான்களாக இருந்தால், கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், கத்தர் உங்களுக்கு கொடுக்கறது ஃபுல் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம விசுவாசிகளாக இருந்து கத்தர்கிட்ட பிச்சை தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் சப்போர்ட்டு தான். அதுக்காக நீங்களும் நான் அழைக்கப்படவில்லை. நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார். ஃபுல் சப்போர்ட் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. விசுவாசிகள் கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க, ஏதோ பொழைச்சிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், ஏதோ நடந்துட்டு இருக்கு. நோ, கர்த்தர் முழுவதுமாய் உங்களை தாங்க முடியும். கர்த்தர் முழுவதுமாய் உங்களை சுமக்க முடியும். முழுவதுமாய் உங்களை தப்பு வைக்க முடியும். நீதிமான்களையோ, நாம் நீதிமானா? இன்னைக்கு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன், நான் நீதிமானா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? சில நேரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வரவங்கள்ட்ட நான் இந்த கேள்வியை கேட்பேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். எல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாடுவாங்க, டும் டும் டும். ஆனால் எனக்கே தெரியும் உண்மையிலே இதுங்க பாவ அறிக்கை பண்ணி ஜெபிச்சு கண்ணீர் விட்டுருக்குதா அப்படின்னா மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போல் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகவும் நாம் இருக்கணும். ஒரு அழகான வெள்ளி பாத்திரம் நல்ல கழுவி சுத்தம் பண்ணி நீங்கள் கண்ணாடி பீரோவில் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து பாருங்களேன், டஸ்ட்டு இருக்குமா இருக்காதா?
அதே போல நாம் இயேசுவின் இரத்தத்தால் ஏதோ ஒரு நாள் கழுவப்பட்ட அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிற அனுபவம் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிற அனுபவம் இருக்கணும், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நீதிமான்களாய் நாம் வாழணும். அப்படி இருக்கும்போது கட்டாயம் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ரெண்டாவது, யார் நீதிமான், யார் நீதிமான். அல்ல கவனிங்க, மீண்டுமா நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னா நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு தைரியம் வரும், நமக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்காது, நமக்கே தெரியும், தைரியமாக சொல்லுவோம், நான் நீதிமான். ஃபாதர் ஃபெர்க்மன்ஸ் பாட்டு எழுதியிருக்கார்ல, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இந்த பாட்டை பாடுறதுக்கு நமக்கு அருகதை இருக்குதா? இருக்கணும், இருந்தால் கர்த்தர் நம்மை தாங்குவார். ரெண்டாவது, யார் நீதிமான். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது நாம் நீதிமான்கள் ஆகிறோம், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் செய்யும் போது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் கொரோனா வந்தாலும் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார், மறக்காதீங்க. யார் நீதிமான்? கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருக்கிறவன் தான் நீதிமான். நான் இப்படி சொல்றேன், யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்றாங்க அவங்க தான் நீதிமான், சரியா? இப்போ அந்த எசேக்கியேல் 18:10 ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 5 அவன் எப்படி இருப்பானா, ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்வான், சரியா? நாம் நியாய நீதி செய்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் நியாய நீதி இருக்குதா? நியாயம் இருக்குதா? நீதி இருக்குதா? பேச்சில் செய்கையில்? அடுத்த வசனம் பாருங்கள், மலைகளின் மேல் சாப்பிட மாட்டான். யார்? நீதிமான். மலைகளின் மேல் சாப்பிட மாட்டான்னா நீங்கள் எங்கேயோ மலையில் உட்காந்து சாப்பிட மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. மலைகள் என்றால் விக்கிரக தோப்புகள் உள்ள இடம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். இப்போ ஆடி மாதம்லாம் வருது இல்லை, எப்படா கூழ் காய்ப்பாங்கன்னு ரெடியாக காத்துட்ருக்கிறீங்களா? தெரியாது எனக்கு. நீதிமான் மலைகளின் மேல் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான், விக்கிரங்களுக்கு படைத்தது சாப்பிட மாட்டான். நமக்கு தெரியும், யோபு ஒரு நீதிமான், தானியல் ஒரு நீதிமான், எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்தாங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு சிலதை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. மலைகளின் மேல் சாப்பிட மாட்டான், நரகலான விக்கிரகத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க மாட்டான். சாகிறதா இருந்தால் கூட, 7 அக்னியாக இருந்தாலும் கூட, ரைட்டு. ஏன்னா என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். அவன் தான் நீதிமான். இல்லை, கொரோனா டைமில் 3 சர்ச்சை அடைச்சி போட்டிருக்கீங்க, எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு, எங்கள் அக்கா கூப்பிட்டாங்கனால பக்கத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நோ, நீ விட்டு வந்த விக்கிரகத்துக்கு நேராக உன் கையை ஏறெடுத்தனா நீ நீதிமான் இல்லை. கர்த்தர் உன்னை எப்படி தாங்குவார், உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? நீதிமானுக்கு தான் கர்த்தர் சப்போர்ட் பண்றார், தாங்குகிறார். பாருங்க, நீதிமான் எப்படி இருப்பான், விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க மாட்டான். அடுத்தது, தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்த மாட்டான். தன்னுடைய அயலானுடைய மனைவி அவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இன்றைக்கு நம்ம ஊர்ல மட்டுமல்ல, பல இடங்களில் கேள்விப்படுகிறேன், கேவலமான காரியமா இருக்குது. இன்னொருத்தனுடைய மனைவியை வச்சிருக்கிறான், ஒரு மனைவிக்கு 3-4 மனைவி வச்சிருக்கிறான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, சாக்கு போக்கு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறான், நீதிமான் அல்ல. அடுத்தது பாருங்க, தூர ஸ்திரீயோட சேராமலும், விபச்சார ஸ்திரீயோடு வேசி மார்க்கத்தாரோடு கலந்து கொள்றது அவன் நீதிமான் அல்ல. ஆனா வெளியில பார்த்தா வெள்ளைஞ்சோலையுமா நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது, 7 ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருக்கிறவன் அவன் தான் நீதிமான். இன்னைக்கு பாருங்க, எவனை ஒடுக்கலாம், எவனை கொள்ளையடிக்கலாம், இதுதான். ஒரு சகோதரர் சொன்னார், ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கு போடுற மாஸ்கையே எடுத்து வெளியில் வந்து விற்கிறாங்களாம், 100 வெளியில் போனீங்கன்னா 150 தான், நான் 100 தரேன். கவர்மெண்டில் டாக்டர்ஸுக்கு கொடுக்க வச்சுருந்தது இவனுங்க எடுத்து விற்றுட்டு அந்த டாக்டர் யூஸ் பண்ணி போட்டதா என்னன்னு தெரியல. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கிடாதீங்க. எவனை கொள்ளையடிக்கலாம், அரசாங்கத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், பொதுமக்களை எப்படி கொள்ளையடிக்கலாம், கொரோனாவிலையும் கொள்ளையடிப்பு நடக்குது. வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, தமிழ்நாட்டுக்கே அவமானம், தலை குனியணும், அவ்வளவு கொள்ளைகள். நீதிமானா இருக்க முடியாது. அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம், கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுக்கணும், அவன் தான் நீதிமான். கடனை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவன் திருப்பி தந்துட்டான்,
தந்த உடனே அவன்கிட்ட எந்த பொருளை அடமானமாக வாங்கியிருந்தோமோ அதை கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது இழுத்தடிப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த காலத்துலேயே செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அப்படி பண்ணவன் நீதிமானாக இருக்க முடியாது. நீதிமான்னா கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை ஒழுங்காக திரும்ப கொடுத்துருவான், தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அவன் தான் நீதிமான். நான் மட்டும்தான் சாப்பிடணும், நீ சாப்பிடக்கூடாது அப்படியும் இல்லை. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கிறவன் அவன் தான் நீதிமான். அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை, வட்டிக்கு கொடாமலும் யார் நீதிமான்? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரா அதான் என்னுடைய கேள்வி. முழுசுமா உன்னை தாங்குகிறாரா? எப்போ தாங்குவார்? நீதிமானாக இருந்தால் தாங்குவார். நீதிமான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா? வட்டிக்கு கொடுக்க மாட்டார். ஒருவேளை பைபிளில் போட்டிருக்குது, உன் சகோதரனுக்கு நீ வட்டி கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கானா கொடுத்துக்கோ அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, மொத்தமாகவே வட்டி கொடுக்குறதே நிப்பாட்டிருங்க, அது ஒரு சாபம். எவனா வட்டி கொடுக்குறவன் உங்களை வாழ்த்திட்டா கொடுப்பான், வயிறு எரிஞ்சு கொடுக்குறான். அந்த பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும், வீணாக தான் போகும். அதில் நீ வாங்கி சொத்து சேர்த்து வீட்டை கட்டினேன்னா அந்த வீட்டுக்காகவே சண்டை போட்டு ஒன்றை வெட்டி கொன்று போட்டுட்டு கூட அந்த வீட்டை எடுப்பான் உன் பிள்ளை. அதுதான் நடக்குது இன்னைக்கு நாட்டில். இல்லை, வட்டிக்கு கொடாமலும் அவன்தான் நீதிமான். அடுத்தது, போலீஸை வாங்காமலும் கமிஷன். உனக்கு நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன், பாருங்கள் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ கொடுக்குறத கொடு. ஒரு பையன் போலீஸ்காரன், அப்பா வழியில் வந்துட்டார் ராங் ரூட்டில், அப்பாவை வழிமறித்து நிறுத்துகிறான். நிறுத்தினோடனே, டேய் நான் அப்பாடா அதெல்லாம் இருக்கட்டு, 100 ரூபா கொடு, நீ ராங் ரூட்டில் வந்திருக்கிற. டேய் நான் அப்பாடா அதெல்லாம் முடியாது, நான் என் கடமையை தான் செய்கிறேன், நீ 100 ரூபா கண்டிப்பாக கொடுத்தான் போகணும் அப்படின்னு. நான் பாவி போலீஸை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. கவனிங்க, மீண்டுமா சொல்கிறேன், தானியேல், யோபு, யோசேப்பு இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நீதிமன்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. நாம் நீதிமானா? இன்னும் 2 வசனம் சொல்லணும். மத்தேயு 1:19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், யார மனைவியை அவமானப்படுத்தக்கூடாது. இந்த மரியாள் திருமணத்துக்கு முன்னாலே கர்ப்பவதி ஆயிட்டாங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே ஒரு நீதிமான் என்ன செய்கிறான் பாருங்களேன், யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். லேலுயா, நீ நீதிமானா துன்மார்க்கனா? மற்றவங்களை அவமானப்படுத்துறது, குற்றப்படுத்துறது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்துகிறவன் துன்மார்க்கன். கத்துறவனை தாங்க மாட்டார். நீங்கள் யாரையாவது அவமானப்படுத்துறீங்களா, கேவலப்படுத்துறீங்களா, அசிங்கப்படு? அவளை 4 கேள்வி கேட்டு அவளை அசிங்கப்படுத்த போகிறேன்னு சொல்லி நிற்கிறியா? நீ நீதிமானே கிடையாது, ஜாக்கிரதை. ஒரு நீதிமான் செய்கிற காரியத்தை பாருங்களேன், அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு நேர்ந்திருக்கிறது ஒரு பயங்கரமான காரியம். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். இப்போ யோசேப்பை சொல்கிறேன், தன் மனைவியை சேர்த்து கொண்டான், சேர்த்துக்கொள்ளவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். கர்த்தர் சொல்கிறாரு, அவளை சேர்த்துக்குள்ள ஐயப்படாது, நீ அவளை சேர்த்துக்கொள், உடனே கீழ்படுகிறான். அவன் தான் நீதிமான். சில காரியங்கள் செய்யவே முடியாது, என் மனைவி செஞ்சது துரோகம், என் கடமை செஞ்சது துரோகம், என் பிள்ளைகள் செஞ்சது துரோகம், நான் சேர்த்துக்க மாட்டேன். கர்த்தர் சொன்னால் அவர் சொல்கிறபடி செய்வானே ஆகில், அவனை என் கட்டளையின்படி நடப்பானே ஆகில், அவனே நீதிமான். தசமவாகும், கர்த்தர் சொல்கிறாரு நீ இப்படி இப்படி கொடுக்கணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யும்போது, லேவியராமத்தின் புஸ்தகம் 27:30-31 வந்துகிறேன், தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாக எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது பரிசுத்தமானது. கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ நீதிமானா கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும், என் கட்டளையின்படி செய்வதில் உண்மையாக இருக்கணும். தசமபாகனா 1/10, சரியா? இப்போ சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, அதில் 31 வாசிக்கிறேன், கவனிங்க, ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தானால் அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்க கடவன். இதுவும் கர்த்தருடைய கட்டளை, இதையின்படி செய்கிறவனு நீதிமான், அவனை தான் கர்த்தர் தாங்குவான். இந்த மாதம் தசமபாகம் கொடுக்கல, சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒருவேளை 1000 ரூபா நான் தசமபாகம் கொடுக்குறேன், என்னால் கொடுக்க முடியல, நான் அதை எடுத்து செலவு பண்ணிட்டேன். ஆண்டவர் அதுக்கும் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கிறாரு, என்ன செய்யணும்னா 1/5 கூட்டி கொடுக்கணும். அதில் புரியுதா? அதாவது 100 ரூபா கொடுக்கறது பதிலாக 100 5 பங்கு போடுங்களேன், 5/1 எவ்வளோ வரும், 20 ரூபா, நல்லா கணக்கு பார்க்குறீங்க. அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? இந்த மாதம் தசமாக கொடுக்கலன்னா அடுத்த மாதம் எவ்வளோ கொடுக்கணும்? சே, எனக்கே இவ்வளோ நாளாக இது புரியாமல் போச்சு, இந்த கணக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். கவனிங்க, இது கர்த்தருடைய கட்டளை. இப்படிலாம் கூட சில ஆட்கள் நடந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரர், அவர் ஆட்டோ டிரைவர், இன்றைக்கி பெரிய ஒரு பாஸ்டர், பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவர் கோடீஸ்வரன் கூட சொல்லலாம். ஆனால் அவர் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த நாட்களில்
மற்ற நேரங்களில் ஊழியம் செய்வார், நல்ல ப்ரேயர் பண்ணுவார், நல்ல பாட்டு பாடுவார். நாங்கள்லாம் அவரை எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க, என்னோட ஒரு 8 வயசு 10 வயசுக்கு பெரியவங்க, நாங்கள்லாம் அவங்கள பார்த்து உற்சாகப்பட்டவங்க. ஒரு நாள் அவர் சொன்னார், ரொம்ப கடன் பிரச்சனை, தசம்பாவமே கொடுக்க முடியல. அப்போது அவர் தசம்பாவம் கொடுக்க முடியல, வீட்லேயும் கடன் பிரச்சனை, என்ன செய்யுது, ஆட்டோ சரியாக ஓட்டமும் இல்லை. ஆட்டோ மேலே ஒரு நாள் ராத்திரி ஏதாவது சவாரி வராதான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டார். ஆட்டோவில் தூங்கிட்டு இருக்கும்போது மணி 1 மணி இருக்கும் போல் திடீர்னு ஒரு வயசானவர் வந்து தட்டி எழுப்பினாராம். இவர் அடித்து படித்து எழுந்திரிச்சார். என்ன எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்படின்னாராம். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கா, ஏ போயா, ஏதோ ஒரு மெண்டல் பைத்தியம் பிச்சைக்காரன் நினச்சிட்டு திருப்பியும் படிச்சுட்டார், போயா அப்படின்னு சொல்லி தோத்திட்டு. திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து அதே தாத்தா வந்து எழுப்புறார். என்னன்னு கேட்குறாரு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. இவர் கோவம் இருந்தால் தூங்கிட்டு இருக்கிறேன் சவாரி இல்லாமல் நானே போயா. திருப்பியும் தூங்குறாரு. 3வது முறையும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டி எழுப்பி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. இவர் கோவம் வந்துச்சு, அடிக்கிறதுக்காக ஆட்டோ விட்டு எழுப்பினார் பாருங்க. ஆளைய காணும், மிரண்டு போய் வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறார். அப்புறம்தான் அவர் யோசித்தாராம், வந்தது நம்முடைய ஆண்டவராக இருக்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டியது, நானே கொடுக்க முடியாத நிலைமை இருக்கு, ஆனால் அவர் கொடுக்க வேண்டியதை கொடு கொடுக்குறாரு. என்ன பண்ணா தெரியுமா, ஆட்டோ வித்துட்டார். ஆட்டோ வித்துட்டு கத்தருக்கு அன்னைக்கு அவர் பொருத்தனை பண்ணாராம், ஆண்டவரே நமக்கு 10% இல்லை, நான் எவ்வளோ கொடுக்கணுமோ இனிமேல் நான் 12% உங்களுக்கு கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு, 12%னா 5/1 பாகம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். உமக்கு நான் 12% 10% பேரில் 12% கொடுக்குறேன்னு சொல்லி கத்தர் கொடுத்தார். முழு நேரமாக ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டார். அவரோடு கூட நான் ஒரு சில இடங்களில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டவர், ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு இடத்துல நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது எங்களை எல்லோரையும் டிஃபனுக்கு உட்கார வச்சுருக்கிறாரு. பார்த்து தான் நானும் சாப்பிட்டேன், ஏன்னா அவரால் செலவு பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஒரு கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய திருச்சபைக்கு ஒரு போதகராக இருக்கிறார். ஃபாதர் ஃபெர்க்மேன்ஸ் அவர்கள் ஆரம்பித்த முதல் திருச்சபை, அந்த திருச்சபைக்கு யாரை பாஸ்டா போடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருடைய ஞாபகம் வந்தது. ஏன்னா அவருடைய மீட்டிங்லலாம் அவர் பாட்டு பாடுவார். அவரை கூப்பிட்டு அந்த சபையை கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சபை பயங்கரமாக வளர்ந்துருக்குது. அவருடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்தது. அல்லேலூயா. நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, நம்ம இப்படியும் கீழ்ப்படிய முடியும், அப்படியும் கீழ்ப்படிய முடியும், ஆனால் எந்த அளவுக்கு உண்மையாய் அவருடைய கட்டளை கீழ்ப்படியில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை தாங்குவார், கர்த்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன். நாம் கர்த்தருடைய காரியங்களிலே கீழ்ப்படுகிறதில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே போல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமன்றங்கள் ஆகும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார்ன்னு சொன்னேன்ல. கர்த்தர் நம்மை தாங்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசீர்வாதமான காரியங்களை மாத்திரம் நாம் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமன்றங்களையோ கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தர் தாங்கும்போது அல்லது சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதத்தின் புஸ்தகத்துக்கு மீண்டும் வாங்க, 37 சங்கீதம் 24-25. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானே, நானாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்வதையும் நான் காணவில்லை. முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு மனுஷனை தாங்கும்போது அல்லது நீதிமான்களை கர்த்தர் தாங்கும்போது நீதிமான்களுக்கு என்ன செய்கிறார்னா, ஒரு நாளும் கைவிட மாட்டார், அப்பத்துக்கு இறந்து தீரிய விடவே மாட்டார். இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடா. ஆமென். மீண்டுமா சொல்கிறேன், கர்த்தர் நீதிமான்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறார், ஃபுல்லாக தாங்குறார். ஒரு நாள் என்கிட்ட கையில் காசு 3 ரூபா என்னவோ தான் இருந்தது. இங்கேருந்து குடம்பாக நான் போக முடியும் ஆஃபீஸுக்கு, அவ்வளோதான். காலையில் டிஃபனுக்கு வழி இல்லை, இருந்த பாலை குடிச்சிட்டு போயிட்டேன். போகும்போது நான் ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் என்கிட்ட செலவுக்கும் காசு இல்லை, வழியிலையும் நான் டிஃபன் சாப்பிட முடியாது, இன்றைக்கி நான் பட்டினி, ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஆண்டவரே, நான் ஒன்றும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன், இது என் சூழ்நிலை, அன்றைக்கி பாஸ்டமாக இங்கே கிடையாது, அப்போ விக்டர் பேர் காலத்துக்காக ஊருக்கு போயிட்டாங்க. நான் ஆண்டோட சொல்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் உமக்காக பட்டினி இருக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டோட பெருமையாக சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். பாருங்கள், அன்றைக்கி ஒரு நாள் இல்லாத திருநாளாக மத்தியானம் திடீர்னு எனக்கு பாஸ்டர் வீட்டிலேருந்து சாப்பாடு வருது. நான் வேண்டான்னு எவ்வளோ சொன்னேன், நான் சாப்பாடு கொண்டு வராதது எப்படி உங்களுக்கு தெரியலன்னு தெரியல, ஏன்னா நான் வெளியில் தான் போவேன், அன்றைக்கி நான் போகவே இல்லை. பாருங்கள், சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட்டேன். அடுத்தது ஒரு 2 மணி 3 மணி இருக்கும், வீட்டுக்கு சாப்பிட போன ஒருத்தர் வடபழனி சரவணபவன் ஹோட்டலில் இருந்து எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வர்றாரு, ஒரு பார்சல் வருது.
நீ சாப்பிடு அப்படின்னு. ஹே, நான் சாப்பிட்டேன்ப்பா, பரவாயில்ல, எனக்கு தெரியாது, எனக்கு மனசில் திடீர்னு படிச்சு உனக்கு வாங்கிட்டு வரணும்னு சாப்பிடு. நான் நினச்சேன் சரி நைட்டுக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் பட்டினியாக இருக்க போகிறேன்னு நினச்சேன். இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்ன பட்டினியாக இருக்க விடலை. பசி வரலன்னு தான் சில சமயம் சங்கடப்படுறேன். இல்லையேலு எதுக்காக சொல்ல வேண்டியன்னா, நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார், பசியினால் அவர் வறந்த விட மாட்டார், உங்களையும் விட மாட்டார். ரெண்டாவது 37:26 அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ 10, 20, 100, 500 நித்தமும் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கு உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க. நீ நீதிமானாக இருந்து பாரு, கத்தர் உன்னை தாங்குவார், அது உன் சந்ததிக்கும் இருக்கும். அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறத பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் கத்தர் அந்த குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கிறார். சங்கீதம் 37:27 தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீதிமான்கள் தீமை விட்டு விலகி டெய்லி நன்மை செய்கிறதுனால கத்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தாங்குவேன், நீ என்றைக்கும் நிலைத்திருப்பாய். அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நாம் ஒரு நாள் அழிஞ்சு போக மாட்டோம், என்றைக்கும் நிலைத்திருப்போம். எங்கள் பாஸ்டர் ஒரு கொஞ்சம் வருஷமாகவே அவருக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் அப்பப்போ போடும்போதெல்லாம் 52 தான் சொல்லுவார். நானும் கேட்டேன், பாஸ்டர் 3 உங்களுக்கு 52 தான் போட்டுகிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நாள் வயசு கூடாதா அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் சொல்லலை. திருப்பியும் இன்னும் 1 கழிச்சும் அதே 52 போட்டு நீ அதுக்கு மேலே போடாத அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் 52 போடுறது? அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் 52 மேலே யாரும் உயிரோடு இருந்ததே இல்லை. 52 மேலே யாரும் உயிரோடு இருந்ததே இல்லை. இன்றைக்கி பாஸ்டர் கிட்டத்தட்ட 70 ஆகுது. அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார், அவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். சீக்கிரமாக நம்ம சின்ன வயசில் சாக வேண்டிய அவசியம் கிடையாது. 37:29 நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். கத்தர் ஒரு மனுஷனை தாங்கும்போது அல்லது நீதிமான்களை தாங்கும்போது நீதிமான்கள் என்ன செய்வாங்கன்னா, இருக்கிற இடத்துல அல்லது ஏதோ ஒரு வாடகை சூழ்நிலையிலையோ அல்லது மற்றவங்களை ஒண்டிக்கிட்டோ அண்டிக்கிட்டோ இருக்க மாட்டாங்க, பூமியை சுதந்திரிப்பார்கள். பூமியை சுதந்திரிப்பார், அதில் என்றைக்கும் வாசமாக இருப்பார்கள். யாராவது அவங்கள எங்கேயாவது தள்ளணும்னு நினச்ச கூட முடியாது, அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதுதான் கத்தர் ஒரு மனுஷனை தாங்குகிறதற்கு அடையாளம். கடைசியாக 37:31 தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. ஏன்னா அவன் கத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான், இருதயத்தில் கத்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறான். ஸோ வேதம் சொல்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கத்தர் தாங்குகிறார், கத்தர் ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கிறதுனால அவன் ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் பிசகுவதில்லை, விழுந்து போவதில்லை. கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார். ஒரு நீதிமானை கத்தர் தாங்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் அப்பத்துக்கு இறந்து திரிய மாட்டான், அவனுடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிலைத்திருப்பான், அவன் சுதந்திரிப்பான், அவருடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டாகணும்னா நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கணும். எல்லாரும் இப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, நான் நீதிமானான்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் போது தான் நம்ம நீதிமான்கள் ஆக முடியும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது மட்டும்தான், யாரோ அக்கா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, ஏதோ ஒரு விடுதலை கிடைச்சது, சுகம் கிடைச்சது, அதனால நான் சர்ச்சைக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன், நீ நீதிமான் அல்ல. அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படுகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டுதான் நாம் நீதிமான்கள் ஆக முடியும். அந்த மீட்பு எந்த மீட்பு தெரியுமா? பாவத்திலிருந்து மீட்பு, பாவ மன்னிப்பு. இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல், இன்னும் குற்ற உணர்வே அடையாமல், பாவங்கள் அந்தரங்க பாவங்களை செய்து கொண்டே நீ வாழ்ந்து கொண்டே சபை விசுவாசியாகவும் இருந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னை தாங்க முடியாது, கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஃபுல் சப்போர்ட்டை நீங்க வாங்கியிருக்கீங்களா? ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீதிமானாக்குகிறவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், நான் நீதிமான் ஆகணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவனே நீதிமான். அவருடைய கட்டளைகள் என்னன்னு சொன்னேன், எத்தனையோ கட்டளைகள் வேதத்தில் இருக்கிறது, அவர் நம்மை உணர்த்தின வார்த்தைகள் எத்தனையோ உண்டு, அதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? கீழ்ப்படிய முடியாத இடத்துல தானியேல் இருந்தான், ஆனாலும் அங்கேயும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சான். நீங்கள் பல சாக்குப்போக்கு சொல்லலாம், தானியேலை யோசித்து பாருங்கள். நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக தைரியமாய் நின்ற சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேயோவை நினைச்சு பாருங்கள்.
மற்றவர்களை அவமானப்படுத்தாத. துன்மார்க்கன் தான் அவமானப்படுத்துவான், நீதிமான் மற்றவங்களை அவமானப்படுத்த துணிய மாட்டான். கத்தர் சேர்த்துக்கொள், மனைவியை சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்குவான், கணவனை சேர்த்துக்கொள், பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்கொள்றான். யோசேப்பு ஒரு நீதிமான், கத்தர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்கிறோமா, கத்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் அப்படியே இருக்கிறோமா? நீங்களும் நானும் நீதிமான் என்று அழைக்கப்படுவோம். நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார். கண்களை முடிச்சு வைப்போம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீதிமான்களை நீர் தாங்குகிறீர் என்று சொல்லி பார்த்தோம். நாங்களும் உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய், குற்ற மனசாட்சி அற்றவர்களாய் எங்களை காத்துக் கொள்ளும். அப்பா, எங்க மனசாட்சி எங்களை குற்றப்படுத்த கூடாது அப்பா. உங்களுடைய கட்டளை முடி ஒவ்வொரு நாளும் செய்யணும் அப்பா. நீதிமானுக்கு என்று நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நீங்க சப்போர்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சுதந்திரிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.